ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சுமி பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா கடலை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கப் கடலை எடுத்துக்கலாம். மசாலா கடலைக்கு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டோம்னா பகடா மாதிரி ஆயிடும். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள் நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலராக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாம தண்ணி தெளித்து நம்ம கலந்துக்கலாம். கோட்டிங் தான் கொடுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்ந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், மசாலா கரெக்டாக கலக்காது. மசாலா எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகணும். உப்பு வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போல சோம்புத்தூள் நல்லா கலந்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சிருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆகட்டும், மிதமான தீயில வச்சுக்கலாம். நம்ம மசாலா கடலை அப்பதான் பொரிச்சு எடுக்கும்போது தீஞ்சிராம இருக்கும். இப்ப நம்ம உதுத்து விட்டுக்கலாம். ஒன்னோட ஒண்ணு இல்லாம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம். கீழே வேகாம இருக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் எல்லா கடலையும் நல்லா மசாலா நல்லா வெந்துடும். இல்லைன்னா ஒரு சைடு வேகாம இருக்கும். அடுத்த ரவுண்ட் போட்டுறேன் நான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடலை இருந்தால் இந்த மாதிரி, இந்த வின்டர் டைமில் இந்த மாதிரி கடலை இருந்தால் நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாக சுலபமாக இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை மசாலா செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க. அடுத்தடுத்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கரிஞ்சி போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கஞ்சியா இருக்குன்றத நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கடலை இருக்கும். டக்குன்னு நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யலாம். மிஞ்சி போனால் 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.